சரி, போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா, இந்த டெக்ஸ்ட் டூலில் இந்த கண்ட்ரோல் பேனலை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த கீழே இருக்கு பாருங்கள், நான் பாருங்க, இது நான் பாருங்க, இது இந்த பாராகிராஃபை பற்றி தான் நம்ம பாராகிராஃப் மோடில் எப்படி வேலை செய்யுதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வந்து எங்களோட டெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க, இது வந்து நோ ஸ்டைல்னு இருக்குது, ஆனால் இதில் வந்து இதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணால் அது பாராவில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க, ஹெட்டிங் இண்டென்ட்டு, ஹெட்லைனு, நார்மல், பாரா, சப்ஹெட்டு 1, சப்ஹெட்டு 2னு இருக்கும். இப்போ வந்து ஹெட்டிங் இண்டென்ட்னாக்க, இப்போ வந்து ஹெட்டிங் வந்து இப்போ ஒரு இதை டைப் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஹெட்டிங் பெருசாக நம்ம டைப் பண்ணியிருப்போம், அது மாதிரி ஆக்கிறதுக்கு தான் இது, இது மாதிரி வரும். இது ஹெட்டிங் இன்டென்ட்டுங்கிறது டைப் பண்ணிங்கன்னா கொடுத்தீங்கன்னாக்க இது மாதிரி இருக்கும். அடுத்தது பாடி டெக்ஸ்ட். பாடி டெக்ஸ்ட்னா இது பாருங்க, இதுக்கு வந்து இடைவெளி இருக்காது, இந்த முதல் பாராவுக்கும் அடுத்த பாராவுக்கும் இருக்கிற இடைவெளி இருக்காது, வேலை போயிடும். இப்போ அடுத்தது வந்து கேப்ஷன், அதை கொடுத்து பார்ப்போம். அதை பாருங்க, ரொம்ப சின்னது, இட்டாலிக்கில் ரொம்ப சின்னதாக ஒரே இதாக ஆயிக்கும், அதை வந்து ஒரே பாராவாக மாறிக்கும். இது ஹெட்னெட்டை பார்த்தா, அடுத்தது ஹெட்லைன். இதை கொடுத்தீங்கன்னா பெருசாக இருக்கும், தலைப்பு செய்தி, தலைப்பு செய்திங்கிறது பெருசாக தான் இருக்கும், பேப்பர்லலாம் பார்த்துருப்போம், அது இது மாதிரி வந்துடும். அடுத்து இது வந்து நார்மல், எப்போதும் போல் நார்மலுக்கு வந்துடும். அது பாரா வந்து ஃபஸ்ட்லேயே நம்ம பார்த்தோம், பாருங்கள் இது மாதிரி தான் இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணும்போது இது மாதிரி தான் இருந்துச்சு, அதான். அதே மாதிரி வேணும்னாக்கா இப்போ நம்ம பாராவில் வச்சுக்கிட்டாக்கா பழைய மாதிரியே நம்ம எப்படி உள்ளே வச்சுருந்தோமோ அதே மாதிரியே வந்துடும். அடுத்தது சப்ஹெட்டு, அதாவது துணை தலைப்பு செய்தி, இது மாதிரி இருக்கும். அதே மாதிரி அடுத்தது அதே மாதிரி சப்ஹெட்டிங் 2, இதை மாதிரி சின்னதாக பிளாக் லெட்டரில் அதை வந்து கொஞ்சம் தடிமனாக தெரியும். இதில் வந்து அதை நம்ம பாராவிலேயே வச்சுக்கலாம், பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே வச்சுக்கலாம், பாராவில் வச்சிட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இதில் வந்து அதுக்கு அடுத்தது என்ன பாருங்க, கீழே 1, 2, 3, மவுஸ் ப்ராப்ளமாக இருக்குது, 4, 5. இந்த 5 இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா பார்ப்போம். இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு வரேன், இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, இது ரைட் அலைன்மெண்ட்டு, இது வந்து சென்டர் அலைன்மெண்ட்டு, இது வந்து ஜஸ்டிஃபி, இது வந்து இதுக்கு அடுத்தது இருக்கிறது வந்து ஃபோர்ஸோடு ஜஸ்டிஃபி. இப்போ வந்து அங்கே பாருங்கள், இப்போ இருக்கிறது தான் லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, இதை கொடுத்தாலும் அதுலேயே தான் இருக்கும். இப்போ வந்து ரைட் அலைன்மெண்ட் பண்ணுறேன் பாருங்கள், இப்போ ரைட் அலைன்மெண்ட் கொடுக்குறேன், இதை பாருங்கள், இந்த இந்த ஓரத்தில் எல்லாம் வந்துருச்சு பாருங்கள், முன்னாடி இந்த ஓரத்தில் ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போ இந்த ஓரத்துலேருந்து இந்த ஓரத்துக்கு எல்லாம் கரெக்டாக ஈவனாக வந்துருச்சு, அதான் அதான் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டு. இப்போ சென்டர் அலைன்மெண்ட் பாருங்கள், இதை கொடுத்தாக்க அதாவது இது ஸ்டார்டிங் பிளேஸு, இந்த கோடுங்க, இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எண்டிங்கு, இதுக்கு இடையில இதுக்கு சென்டராக பார்த்து எல்லா லைனும் அமைஞ்சிக்கிச்சு பாருங்கள், அதான் இது. இது வந்து ஜஸ்டிஃபை, அதாவது பாடுறேன் பாருங்கள், ஜஸ்டிஃபை கொடுக்குறேன் பாருங்கள், இந்த ஸ்டார்டிங் இதுக்கும் இந்த எண்டிங் பாயிண்ட்டுக்கும் கரெக்டாக அமைஞ்சிக்க பாருங்கள், இந்த ஓரத்தில் வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கும், அதுதான் இது. இது ஃபோர்ஸ்டு அலைன்மெண்ட் கொடுக்குறேன் பாருங்கள், ஃபோர்ஸ்டு ஜஸ்டிஃபை கொடுக்குறேன் பாருங்கள், பார்த்தீங்களா, இந்த கடைசி லெட்ரு, அதாவது
கொடுத்துட்டேன். இந்த லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, செட்டிங்ஸ் யூஸ் த ஃபாலோயிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு, ரீகமெண்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்களா கடைசி வரையில் போய்க்கும். அதான் ஃபோர்ஸ் ஜஸ்டிஃபைங்கிறது. இப்போ இதனுடைய ஷார்ட்கட்டு வந்து, லெஃப்ட் அலைன்மெண்ட்டோடைய ஷார்ட்கட்டு வந்து ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஐ, அதை கொடுத்தாக்க இது வந்துக்கலாம். பாருங்கள், ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் எல், ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் எல் கொடுத்தாக்க இது வாங்கிக்கும் வந்துடும். இது வந்து ரைட் அலைன்மெண்ட். இதோட ஷார்ட்கட் வந்து என்னன்னாக்க ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆர் கொடுத்தாக்க இது வந்து ரைட் அலைன்மெண்ட்டுக்கு போயிடும். போயிடுச்சிங்களா, அது மாதிரி தான். இது வந்து சென்டர் அலைன்மெண்ட். இதனுடைய ஷார்ட்கட் வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஐ கொடுத்துட்டாக்க அது வந்துடும். இது வந்து ஜஸ்டிஃபி. இதை ஜஸ்டிஃபி ஷார்ட்கட் என்னன்னாக்க ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜே. அடுத்தது வந்து ஃபோர்ஸு ஜஸ்டிஃபை, இது வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் எஃப், இதை கொடுத்தாக்க வந்துடும். இதான் இது மாதிரி வச்சு தான் நம்ம அலைன்மெண்ட் பண்ணிக்கிறது. டெக்ஸ்டை வந்து சரி, புக்கு ஏதாவது டிசைன் பண்ணும்போது சரி, இதை வந்து நம்ம இது மாதிரி தான் அலைன்மெண்ட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், கீழே வந்து 0 இன்ச்சஸ் இருக்கும். இப்போ வந்து 1 இன்ச்சு கொடுக்குறேன் பாருங்கள், 1 கொடுக்குறேன், 1 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இந்த பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே போயிருக்கோம். மார்ஜின் வந்து அளவு கொடுத்து 1 இன்ச்சுக்கு உள்ளே போயிடும். அதே மாதிரி இப்போ இந்த பக்கெட்டு இதை வந்து 1 கொடுக்குறேன், 1 இன்ச்சு வச்சு என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ரைட் சைடு இருக்கிறது உள்ளே ஓடி போயிடும். வந்துச்சா, இந்த பாருங்கள், இது மாதிரி தான் நம்ம மார்ஜின் வந்து செட் பண்ணிக்கிறது வந்து இது மாதிரி தான் கொடுத்த. தேவைனாக்க எதுனா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதை 0 வழியாக வச்சிடலாம். இது 0 வழியாக வச்சுட்டு இதையும் 0 வழியாக வச்சிடலாம், பழைய மாதிரியே வந்துடும். இப்போ இது அடுத்தது, இது வந்து என்னன்னாக்கா அதாவது ஒரு பாராவுக்கும் இன்னொரு பாராவுக்கும் இருக்கிற இடைவெளி. அதாவது இது வந்து இதுவரைக்கும் பார்த்தீங்களா ரீகமெண்டேஷன் சொல்ல முடியுது. அடுத்தது எல்இடி மானிட்டர் ஆல்சோ அப்படின்னு ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. இது அடுத்த பாரா, இந்த முத பாராவுக்கு, இது முத பாரா, இது ரெண்டாவது பாரா. இந்த முத பாராவுக்கும் ரெண்டாவது பாராவுக்கும் இருக்கிற அந்த இடைவெளி இருக்கு பார்த்தீங்களா, இதை கொடுக்கறதுக்கு தான் இந்த இது. இப்போ பாருங்க, இப்போ இதில் வந்து இப்போ நான் இதில் வந்து அடிச்சுட்டு 1 இன்ச்சு கொடுக்குறேன் பார்த்தீங்களா. 1 இன்ச்சு கொடுத்தோன்னா இதுக்கு இதுக்கு இருக்கிற இடைவெளி வந்து 1 இன்ச்சு இருக்கும். 1 இன்ச்சு அளவு கூட வந்துருச்சு, பாரா கூட வந்துருச்சு. அது மாதிரி கொடுக்கறதுக்கு தான் இது. அப்போ பாராவுக்கு வித்தியாசம் கொடுக்கணும்னா நீங்கள் இது மாதிரியே கொடுத்துக்கோங்க. இது வந்து உயரம் குறைக்கிறது. இப்போ இதில் வந்து நான் 0.2 கொடுக்குறேன், எட்ர கொடுங்க. இந்த கொஞ்சம் கீழே இருக்கும் அதே தான். இது வந்து இது பண்ணுறது. இப்போ மேலே உள்ளது வந்து இது இடைவெளி பற்றி இது வந்து கொஞ்சம் குறைக்கிறது, அவ்வளோதான். இப்போ பாருங்க, இப்போ 1.5 கொடுக்குறேன், இடைவெளி ரொம்ப அதிகமாக வரும். கீழே உள்ளது கொடுக்க கொடுக்க இடைவெளி வந்து ரொம்ப அதிகமாக வந்துடும். நான் குறைச்சி வருதுன்னு சொல்லிட்டேன். இது வந்து நான் 0 வச்சுக்கலாம், நிறைய வந்துருக்கேன். இதை வந்து நம்ம குறைச்சே வச்சுக்கலாம், 0.5 வச்சுக்கலாம். வச்சுட்டு என்ற கொடுத்துருங்க, பழைய மாதிரியே வந்துடும். அவ்வளோதாங்க, இந்த இதில் பண்ணுறது வந்து இது மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறது. இதில் வேறு ஒன்றும் இது கிடையாது. இதை மோஸ்ட்லி அந்த அலைன்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இதை வந்து பயன்படுத்துவோம், வேறு ஒன்றுக்கும் இதோட யூஸ் கிடையாது. அப்படி தேவைனாக்க இதை கொஞ்சம் மார்ஜினில் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது, இதெல்லாம் பார்த்துக்கலாம். இதை மற்றபடி இந்த டுட்டோரியலில் வந்து அவ்வளவுதான். இனி பார்க்க போகிறது வந்து நம்ம இந்த மெனுவை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மெனுவை பற்றியும் பார்ப்போம். இதை பார்த்து முடித்ததுக்கு அப்புறம் தான் இந்த பத்திரிகை எப்படி அடிக்கிறது இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.